உங்களுடைய கனவுகளை தொலைத்துவிட்டு பின்வாங்கக்கூடாது. ஒரு பிரச்சனை வரும்போது மறைவிடத்தை நோக்கி ஓடக்கூடாது. அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று எனது வீடியோவில் ஒரு குட்டி கதை, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவோட குட்டி கதை. கதையோட பேர் மலை. இந்த கதையோட லாஸ்ட் 5 மினிட்ஸ், கடைசி 5 நிமிஷத்தில் ஒரு முக்கியமான விளக்கம் இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு பெரிய பள்ளிக்கூடம் இருந்துச்சாம். அந்த பள்ளிக்கூடத்துக்கு விழா டைம் வந்துச்சாம். அப்போ வந்து ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களை சிறப்பு விருந்தினராக அழைச்சிருந்தாங்களாம். இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான், அப்துல் கலாம் ஐயாவுக்கு மாணவர்கள்னா ரொம்ப பிடிக்குமாம். அவர் எப்போவுமே தன்னுடைய சிறப்புரை ஆற்றிட்டு 5 நிமிஷம் கேள்வி பதிலுக்காக ஒதுக்குவாராம். எப்போவுமே ஒரு பெரிய மனிதர்கள் யாராக இருந்தாலும் ஒரு விழாவுக்கு போயிட்டு சிறப்புரை ஆற்றும்போது அவங்க என்ன செய்வாங்கலண்டா, ஒரு குட்டி கதை மூலமாக தான் அந்த கதையை விளக்குவாங்களாம். ஏனண்டா, எங்கள் எல்லாருக்கும் எவ்வளோ நேரம்தான், 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்கார வச்சு புத்திமதி கூறினாலும் எங்கள் மண்டைக்குள்ளே ஏறாது. அதனால் அதை குட்டி கதை மூலமாக விளக்கினா கண்டிப்பாக எல்லாருக்கும் விளங்கும்ன்றதுனால அந்த குட்டி கதை மூலமாக விளக்குவாங்களாம். அப்படி தான் அப்துல் கலாம் ஐயாவும் சிறப்புரையாற்றினாராம். அப்போ கேள்வி நேரம் ஒதுக்கினாராம். அதில் கேள்வி நேரத்தில் ஒரு மாணவன் மட்டும் எழும்பி, ஐயா உங்களோட சிறப்புரையில் கனவு காணுங்க, அதை பெறுறதுக்கு விடாமுயற்சி செய்யுங்கன்னு சொன்னீங்கள், ஆனால் எனக்கும் அதை மாதிரி கனவு இருக்குது, என்ற கனவை அடைய முடியலை. ஏனண்டா, எங்களோட வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது ஐயா, எப்படி நான் என்ற கனவை நோக்கி போகிறது இப்படியே இருந்தால் என்று கேட்டானாம். அதுக்கு அப்துல் கலாம் ஐயா சொல்லுவாராம், எல்லாருக்குமே வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது, பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடிடக்கூடாது, பிரச்சனையை காலில் போட்டு மிதிச்சுட்டு அதுக்கான வழியை நாங்கள் பார்க்கணும். அதுக்கு உங்களுக்கு நான் ஒரு குட்டி கதை சொல்கிறேன்னுட்டு அந்த கதையை சொல்லுவாராம். ஒரு ஊரில் ஒரு பெரிய காடு இருந்துச்சாம். அந்த காட்டுக்குள்ளே எல்லா விதமான பறவைகளும் வாழ்ந்து வருமாம். அப்போது அன்றைக்கு ஒரு நாள் சரியான மழை பெய்யுமாம். மழையோட சேர்த்து இடிக்காத்து மின்னலும் வந்துச்சாம். அப்போது அங்கே இருக்கிற பறவைங்கெல்லாம் இர தேர்றதை கூட விட்டுட்டு எல்லாம் அதது பாட்டுக்கு பறந்து ஓட பார்த்துச்சாம். வலிமையாக இருக்கிற பறவைங்கெல்லாம் அதோ கூட்டுக்கு பறந்து போச்சாம். அப்போது வலிமையே இல்லாத பறவைங்கள்லாம் எங்கடா ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி ஓடுமாம். மறைவான இடத்தை பார்த்து வலிமை இல்லாத பறவைங்கள்லாம் ஒளிஞ்சிக்கிட்டு தான், வலிமை இருக்கிறது மட்டும் அதோட கூட்டுக்கு பறந்து போய் கொண்டிருந்துச்சாம். அப்போ அதில் ஒரே ஒரு பறவை மட்டும் உயர உயர பறந்துச்சாம். மழை பெஞ்சு கொண்டே இருக்குதாம். அந்த பறவை உயர உயர பறந்து கொண்டே இருக்குதாம். அந்த பறவை என்னென்று தெரியுமோ, அதுதான் கழுகாம். கழுகுக்கு அவ்வளோ வலிமை இருக்காம், அது பறந்து கொண்டே இருக்குமாம். மழை என்றால் ரொம்ப கடினமாம் பறக்கிறதுக்கு. ஆனால் அது அதையும் பொருட்படுத்தாமல் தன்னோட வலிமையை பலப்படுத்தி ரெக்கைக்கு ரொம்ப பலம் கொடுத்து மேலே மேலே பறந்துச்சாம். அப்போது கீழே பறந்துட்டு இருந்த அந்த பறவைங்கள்லாம், அதான் கூட்டை நோக்கிட்டு இருந்த பறவைங்கள்லாம், இந்த கழுகுக்கு என்ன விசர் பிடிச்சிட்டுதோ, இது வந்து இந்த மலையிலையும் எதுக்கு இது மேலே போய் கொண்டிருக்குதுண்டு பார்த்து திட்டிக் கொண்டே அதுங்கள் பாட்டுக்கு பறந்து போய்கொண்டே இருந்துச்சாம். இந்த கழுகு எதையுமே கவனிக்கலையாம். அது பாட்டுக்கு மேலே மேலே பறந்து மேகக்கூட்டத்துக்கு மேலேயே போயிட்டு தான். ஏனண்டா, எல்லாருக்கும் தெரியும் மழை வந்து மேகக்கூட்டத்துக்கு கீழே தான் பெய்யும், மேகக்கூட்டத்துக்கு மேலே மழை பெய்யாது. அது மேலே மேலே போயிட்டு அதுக்கு மேலே இருக்கிற இடத்துல தான் தன்னை இறையை தேடிச்சு தான். அப்போ பறக்கும்போது அந்த கழுகு எதையுமே திரும்பி கூட பார்க்கலையாம். அது பறந்து போய் அதோட இலக்கை அடைஞ்சிச்சாம். இப்போ உங்களுக்கு எல்லாம் என்ன விளங்குது இந்த கதையிலேண்டா, எங்களோட இலக்கை அடையிறதுக்கு விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் வலிமையும் இருந்தால் போதும், கண்டிப்பாக நாங்கள் இலக்கை அடைஞ்சிடலாம். இந்த கழுகிட கதையிலிருந்து நீங்கள் ரெண்டே ரெண்டு விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்க. மலையில் நனைஞ்சிக்கிட்டே இந்த கழுகு மேலே மேலே பறக்கும்போது கூட மற்ற பறவையெல்லாம் கூட்டுக்கு திரும்பும்போது நம்ம மட்டும் மேலே மேலே பறந்துட்டுருக்குறோமே, நம்ம செய்கிறது சரியா தப்பா என்ற குழப்பம் ஒரு வினாடி கூட இந்த கழுகுக்கு வரவே இல்லையாம். அப்புறம் என்ன உண்டு என்னண்டா, மலையில் பறக்கணும்னா இறகுகளுக்கு ரொம்ப ரொம்ப வலிமை வேணுமாம். அதுக்கு அந்த கழுகுக்கு 1 நாள் 2 நாளில் அந்த வலிமை வந்துடலை, அது பல நாள் முயற்சியில் தான் அந்த கழுகுக்கு இறகுக்கு
பெரிய பலம் கிடைச்சிச்சாம். அந்த மாதிரி உங்களுக்கு விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் கண்டிப்பாக உங்களோட இலக்கு, அது என்ன துறையாக இருக்கட்டும், சின்ன முயற்சியாக கூட இருக்கட்டும், கண்டிப்பாக உங்களோட இலக்கை அடையலாம். இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு இந்த கதையை முடிச்சுக்கு வராம் அப்துல் கலாம் ஐயா. கண்டிப்பாக இந்த கதையை கேட்ட உங்கள் எல்லாருக்கும் இந்த கதை பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது என் மூலமாக இந்த கதையை கேட்டுக்கிற உங்களில் யாருக்காவது ஒருத்தருக்கு கண்டிப்பாக ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும், பயனுள்ளதாக இருக்கும். அந்த மாதிரி விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் நீங்கள் என்ன இலக்கு வேண்டாம் சீக்கிரமே அடைஞ்சிடலாம். அந்த மாதிரி நான் ஒரு சின்ன முயற்சி எடுத்திருக்கிறேன், அந்த சின்ன முயற்சியை பெரிய முயற்சி ஆக்க வேண்டியது என்னுடைய சேனலை பார்த்துட்ருக்க என்னுடைய சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் ஆன நீங்கள் தான். அது என்னென்னா, நாங்கள் எங்களுடைய இலங்கை மிளகாய்த்தூள் அதை வந்து விற்பனை செய்யலாம்னு நான் முடிவெடுத்திருக்கிறேன். அதாவது என் சேனல் மூலமாக விற்பனை செய்யலாமென்று இருக்கிறேன். அதுக்கு உங்களோட ஆதரவு கண்டிப்பாக கிடைக்குமென்று நினைக்கிறேன். அப்படி ஆதரவு கிடைக்கிறதா இருந்தால் நான் என்னோடய நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேன், அது மூலமாக நீங்கள் என்ன காண்டாக்ட் தொடர்பு கொள்ளலாம். எங்களோட மிளகாய்த்தூள் ரொம்ப ரொம்ப சுவையானது. ஏன் சொல்கிறேன்னா, நாங்கள் வந்து தனியாக சாம்பாருக்கு, தனியாக மாமிசத்துக்கு, தனியாக மரக்கறி, அதாவது காய்கறி கண்டு அரைக்க மாட்டோம். ஒரே மிளகாய்த்தூள் தான் எல்லாத்துக்கும் பாவிப்போம். அந்த மிளகாய்த்தூளை நீங்களும் வாங்கி பாவித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும், அந்த மிளகாய்த்தூளை நீங்கள் எல்லா விதமான குழம்பு, மசாலா, கறி எல்லாத்துக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம். அவ்வளோ மிக சிறப்பாக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் அது தேவையண்டா, யார் யாருக்கு தேவையோ என்னை தொடர்பு கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் இலங்கை உணவுகளான இனிப்பு பலகாரங்கள், அதாவது எள்ளுப்பா, தொதல், அந்த மாதிரி உங்களுக்கு எந்த உணவு வேணுமோ அந்த உணவு சொன்னீங்கன்னா கூட நான் அதை தயாரித்து உங்களுக்கு டெலிவரி பண்ண தயாராக இருக்கிறேன். நான் வந்து இந்தியாவில் வசித்து வர்றேன். உங்கள் யாருக்கு இது வேணுமோ கண்டிப்பாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள். இது மூலமாக எனக்கு ஒரு சின்ன சப்போர்ட் நீங்கள் கொடுப்பீங்கன்று பெரிய அளவில் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த மாதிரி வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாருக்கெல்லாம், உங்கள் ரிலேட்டிவ்ஸில் யாருக்கெல்லாம் தெரியுதோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.